இன்டர்வென்ஷன் தியரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ப்ரோகாரியோட்ஸ் யூகாரியோட்ஸ் எடிகரான் பயோட்டான்னு பூமியில் தோன்றிய முதல் உயிர்களின் படிப்படியான நிலைகளை பார்த்தோம். உயிர்கள் எப்படி பூமியில் உண்டானதுன்னு எந்தவித நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களும் இல்லாமல் இந்த அறிவியலாளர்கள் அவங்களாவே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி அதுக்கு பரிணாம வளர்ச்சின்னு பேரையும் வச்சு இன்னி வரைக்கும் ஊரை ஏமாத்திட்டு வரதை ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பூமியில் அடுத்த கட்ட உயிரினங்கள் எப்படி உருவாகியதுன்னு பார்க்கலாம். வணக்க மக்களே, நான் உங்கள் தமிழ் வேங்கை. எடிகரான் பயோட்டாக்கு பிறகு பூமியில் எக்கச்சக்கமாக ரொம்பவும் தனித்துவம் வாய்ந்த பயோட்டாவை விட பெரிய அளவிலான உயிரினங்கள் தோன்றுது. இந்த உயிரினங்கள் தான் பூமியில் முதலில் தோன்றிய அட்வான்ஸ்ட் பயலாட்ரியன் அனிமல்ஸ். இதில் சில உயிரினம் இன்றும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கு. பயலாட்ரியன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸோஸ்கெலட்டன், எண்டோஸ்கெலட்டன், உணவுச் செரிமான அமைப்பு, ஆசனவாய், ஆண் பெண் இருபாலின உயிர்கள் பெரிய அளவிலிருந்து சிறிய அளவு வரைக்கும் ஏகப்பட்டது தோன்ற ஆரம்பிக்குது. இந்த உயிர்கள் எல்லாம் மிகவும் சிக்கலான உட்கட்டமைப்புகளோடு உருவானது. சரி, பூமி மிகப்பெரிய நிகழ்வான இந்த கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, இதுவும் திடீர்னு இயற்கையாகவே தோன்றியதுன்னு அதே பழைய கதையை அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் யாருக்குமே கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி உண்டாச்சுன்னு தெரியவே தெரியாது. ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாம். ப்ரோகாரியோட்ஸ் 4 பில்லியன் ஆண்டிலிருந்து 3.75 பில்லியன் ஆண்டுகள் வரை உலகையே ஆண்டு வந்தது. கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் 550 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்துச்சு. 3.75 பில்லியனோடு 550 மில்லியனை கழித்தால் நமக்கு 3.2 பில்லியன் ஆண்டுகள் கிடைக்குது. இந்த 3.2 பில்லியன் ஆண்டுகளா ஒரு செல் பாக்டீரியாவும் எடிகரான் பயோட்டாவும் தான் பூமி முழுக்க இருந்தது. ஒரு செல் பாக்டீரியா உருவாகவே பில்லியன் ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு எலும்புகளோடும் பிறப்புறுப்போடும் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் சடன்னாக உருவாகுது. இது எப்படி நிகழ்ந்ததுன்னு விவரிக்க முடியாத அறிவியலாளர்கள் வழக்கம் போல டாவினுடைய பரிணாமத்தில் இதை சேர்த்துட்டாங்க. ஒரு செல் உயிர்களாக நிறைஞ்சிருந்த பூமியில் எப்படி காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் உண்டாச்சுன்னு அறிவியலாளர்கள் கிட்ட கேட்டால் அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க. ப்ரோகாரியோட்ஸ், யூகாரியோட்ஸ், எடிகரான்ஸ் ஒன்னோடு ஒன்று இந்த மூன்றும் தொடர்பே இல்லாமல் திடீர் திடீர்னு தோன்றுச்சு. ஆனால் இந்த மூன்று உயிரினமும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் கடாய்க்குள்ளே கொதிச்சுட்டு இருந்த மசாலாக்களை புதுசாக போட்ட கறிக்குள்ளே தள்ளி வேக வைக்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி கொதிநிலையில் இருந்த பூமியை குளுமையாக்கி ஆக்சிஜனை உருவாக்கி பல்லுயிர்கள் வாழும் தகுதியான தட்பவெப்பம் கொண்ட இடமாக பூமியை இந்த மூன்று உயிரும் மாற்றியிருக்கு. இந்த மூன்று உயிர்களையும் திட்டமிட்டு பூமியில் விதைச்சிருக்காங்க டெராஃபார்மர்ஸ். எக்ஸாக்டா எப்படி இந்த மூன்று உயிரினமும் பூமிக்கு சம்பந்தமே இல்லாத வேற்றுலக உயிர்களால் பூமியில் விதைக்கப்பட்டதோ, அதே போல கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன்ல உருவான அத்தனை உயிர்களும் பூமியில் விதைக்கப்பட்டிருக்கு. இதனா அழுத்தம் திருத்தமா சொல்ல இன்னொரு காரணமும் இருக்கு. கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன்ல உருவான எந்த உயிரினத்திற்கும் அதனுடைய வம்சத்தை சார்ந்த மூதாதையர்கள் உருவானதே கிடையாது பூமியில. ஆக கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷனில் தோன்றிய எல்லா உயிர்களும் பூமிக்கு வருவது அதுதான் முதல் முறை. மெயின்ஸ்ட்ரீம் அறிவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் பூமியில் எல்லாமே இயற்கையாக தான் நடந்ததே தவிர ஏலியன் என்ற வார்த்தைக்கும் இடம் கிடையாது, கடவுள் என்ற வார்த்தைக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்றது தான். ஆனால் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து அதில் தோன்றிய உயிர்கள் எதுவும் ஒன்னோடு ஒன்று ஒத்துப்போகவே இல்லை. அந்த உயிர்களின் முந்தைய வடிவம்னு ஒரு உயிர் இருந்ததும் இல்லை. ஆக டாவினுடைய ரசிக விஞ்ஞானிகளின் கூற்று வழக்கம் போல ஒரு உருட்டு. ஒரு தெளிவான ஆதாரம் நமக்கு கிடைக்காததால நாம ஏன் மற்ற தியரிஸை ஆராயாம இருக்கணும்? நான் 1000% வேற்றுலக உயிர்கள் தான் பூமியில் உயிர்களை உண்டாக்கினதுன்னு சொல்லல. ஆனா எவல்யூஷன் தியரி பொய்களை விட இந்த இன்டர்வென்ஷன் தியரி ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. இந்த பிக்சர்ல இருக்கிற டைம் ஸ்கேல பாருங்க. கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு பிறகிலிருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் உருவாகி இருக்குன்னு. பெரும்பாலான பூமியின் காலத்தில் முக்கால்வாசி பங்கு ப்ரோகாரியோட்ஸ் உடையது. இப்போ நாம பார்க்கிற முக்கால்வாசி உயிரினங்கள் மனிதன் உட்பட மிகவும் குறுகிய காலத்தில் உருவாகி இருக்கும். ஆக ஒரு பாக்டீரியாவுக்கே பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும் போது மனிதன், விலங்குகள் போன்ற மிகவும் சிக்கலான உட்கட்டமைப்புகள் கொண்ட உயிரினங்கள் தோன்ற பரிணாமத்தின் மூலம் எவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சி நடக்க வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் நம்ம டெராஃபார்மர்ஸ் தான் பூமி உருவாகிய முதல் நாளிலிருந்தே உயிர்களை உருவாக்கும் வேலையை பார்த்துருக்காங்கன்னு வச்சுப்போம். முதல்ல ப்ரோகாரியோட்ஸை ஆஸ்ட்ராய்டு மூலமாக விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமியே பனிப்பந்தா மாறின எபிசோட் இன்டர்வெல்ல யூகாரியோட்ஸ் மற்றும் பயோட்டாவை ஸ்னோபால் பூமிக்குள்ளே விதைக்கிறாங்க. இந்த மூன்று உயிர்களை பூமியில் விதைக்கும் போதும் பூமி மூன்று மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்குது. ஆனால் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது எந்தவித தட்பவெப்ப மாற்றமும் பூமியில் நிகழவே இல்லை. ஒருவேளை சிக்கலான அமைப்புகள் கொண்ட உயிர்களை உருவாக்க இதுதான் சரியான காலம்னு முடிவு பண்ணி எடிகரான் பயோட்டாவை அழிச்சிட்டு அடுத்த கட்ட அதிநவீன உயிர்களை பூமியில் விதைக்கிறாங்க. அழிக்கவே முடியாத ப்ரோகாரியோட்ஸ் மற்றும் யூகாரியோட்ஸ் கூடவே
இருந்தே இந்த கேம்பிரியன் காலத்து உயிர்கள் செழிப்பா வளருது. ஒரு பேரழிவு நிகழ்ந்து பாதி உயிர்களை அழிக்கும் வரைக்கும். இப்ப நாம இந்த பேரழிவு நம்ம பூமியை அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி கொண்டு போச்சுன்னு பார்ப்போம். அட்வான்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் தோன்றியதும் 5 அழிவுகள் பூமி முழுக்க 500 மில்லியன் ஆண்டுகளுக்குள் நடக்குது. 443 மில்லியன் வருடத்திற்கு முன்பு ஆட்டோவிஷியன் பேரழிவில் சில உயிர்கள் அழியுது. 354 மில்லியன் வருடத்திற்கு முன்பு டெவோனியன் பேரழிவில் சில உயிர்கள் அழியுது. 248 மில்லியன் வருடத்திற்கு முன்பு பெர்மியன் பேரழிவில் சில உயிர்கள் அழியுது. அதாவது 57% கடல்வாழ் உயிரினங்கள் இந்த காலத்தில் தான் அழியுது. 206 மில்லியன் வருடத்திற்கு முன்பு ட்ரையாசிக் பேரழிவில் சில உயிரினங்கள் அழியுது. கடைசியா 65 மில்லியன் வருடத்திற்கு முன்பு கிரெட்டேஷியஸ் பேரழிவில் சில உயிரினங்கள் அழியுது. இந்த ஒவ்வொரு அழிவுகளின் பிறகும் புது புது உயிரினம் முன்பிருந்த உயிரினங்களோடு எந்தவித தொடர்புமே இல்லாம திடீர்னு பூமியில உருவாகுது. இந்த நவீன அறிவியலாளர்களுக்கு பிக் பேங் தியரி, எவல்யூஷன் தியரி என்ற மனக்கோட்டைகளை பாதுகாக்கும் காவல் நாய் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த ஆதாரத்தை இவங்க முன்னாடி வச்சாலும் அதை உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. மெயின்ஸ்ட்ரீம் அறிவியலாளர்களுக்கு நல்லாவே தெரியும், பூமியின் உயிர்கள் ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு நகரும் போது புது புது உயிர்கள் திடீரென தோன்றி அதற்கு முன்பிருந்த உயிர்களோடு எந்தவித சம்பந்தமுமே இல்லாமல் உருவானதுன்னு. ஆனா எங்க இந்த தகவல் வெளியானா டாவினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு குப்பையில போயிடுமோன்ற பயத்துல இத நேச்சுரல் செலக்ஷன் ரேண்டம் மியூட்டேஷன் வேற ஒரு கதையை சொல்லி இதை திசை திருப்பிட்டு வராங்க. ஹவாயியன் அனிகிரிப்பர்ஸ் பறவைகளோட அழகுகளை வச்சு இயற்கை தேர்வு மற்றும் மைக்ரோ எவல்யூஷன் உருவாகி இது மூலமா இந்த பறவைகள் வேறொரு புதிய இனமா மேக்ரோ எவல்யூஷன் ஆகும்னு அளந்து விட்டாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அந்த பறவைகள் கிட்ட மேக்ரோ எவல்யூஷன் நடக்கவே இல்லை. பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின் பல தீவிரமான பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை எதுன்னா ஒரு உயிரினம் வேறொரு உயிரினமாக முழுசா மாறினதே கிடையாது. கோலகேந்த் என்ற மீன் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்திருக்கு. அதனுடைய படிமமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அந்த மீன் முழுசா அழிஞ்சு வேறொரு இனமா மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மீன் இப்பவும் இந்தியன் ஓஷன் கடற்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கு. அட டார்வின் ரசிக குஞ்சுகளா, அப்படின்னா இந்த மீன் பரிணாமம் அடையவே இல்லையான்னு நாம இந்த கோமாளிகளை பார்த்து கேட்கணும். அதுக்கு இவனுங்க வேறொரு கதையை சொல்லுவானுங்க வழக்கம் போல. மெயின்ஸ்ட்ரீம் அறிவியலாளர்கள் மேக்ரோ எவல்யூஷனை நிரூபிக்க ஆரம்பத்தில் குதிரையின் மூதாதையான டான்ஹார்ஸ் என்று சொல்லப்படும் ஹைடகோத்தாரியம் என்ற மிருகத்தை வச்சு உருட்டினாங்க. ஆனா இந்த கதையை பரிணாம அறிவியலின் தந்தையான ஜார்ஜ் ஜி சிம்சன் ஒரே மாதிரியான மற்றும் தொடர்ச்சியான மாற்றங்கள் ஹைடகோத்தாரியம்ல இருந்து குதிரை வரையில் இயற்கையாகவே பரிணாமம் அடைந்ததென எவல்யூஷனரி பாட புத்தகங்கள் சொல்வது போல கிடையவே கிடையாது. இது இயற்கையாக நடக்கவே இல்லை, இது நிகழ்ந்ததும் இல்லைன்னு சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ஹைடகோத்தாரியம், இதை டான்ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகில் இருக்கும் அனைத்து குதிரைகளுக்குமான மூதாதையர்னு அறிவியல் உலகம் சொல்லிட்டு வருது. இது 55 மில்லியன் ஆண்டிலிருந்து 35 மில்லியன் ஆண்டு வரை வாழ்ந்து வந்ததாக நம்பப்படுது. கற்பனையான வெளிப்புற தோற்றத்தை இந்த அறிவியலாளர்கள் உருவாக்கி இதோ நாங்கள் குதிரையின் மூதாதையை உருவாக்கி விட்டோம்னு குதிச்சாங்க. ஆனா நீங்களே பாருங்க, இந்த உருவம் ரெண்டு மிருகங்களை நமக்கு வெளிப்படுத்தும். ஒன்று யானை, இன்னொன்று காண்டாமிருகம். ஆனால் குதிரையோட சாயல் கொஞ்சம் கூட இதில் இருக்கவே இருக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எவன் பொண்டாட்டி மற்றும் எவன் காதலி பத்தினியோ அவனுக்கு மட்டுமே இந்த உருவத்தில் குதிரை தெரியும். குதிரையை பார்த்தவர்கள் காமெண்ட் பண்ணுங்கோ. குதிரையின் பரிணாம வளர்ச்சி இப்படித்தான் உருவாகியதுன்னு இவங்களோட கற்பனையை உண்மையாக்க பல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உருவாக்கி வழக்கம் போல டாக்மாவை ஒரு ஃபேக்டாகவே அடிப்படை அறிவியல் தெரியாத கோமாளிகளின் மனதில் திணிச்சிட்டாங்க. பரிணாம ரசிக குஞ்சுகளான அறிவியலாளர்கள் இது போன்ற மாற்றங்கள் ரொம்ப மெதுவா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அதை யாராலையும் பரிசோதிக்கவும் முடியாது, உறுதி செய்யவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. அதனால புத்திசாலித்தனமா பொய்ய உண்மையாக்கிட்டாங்க. பரிணாமத்திற்கு எதிராக 1000 ஆதாரங்கள் இருந்தாலும் அறிவியலாளர்கள் அதையெல்லாம் மறைக்க புதுசு புதுசா ஒரு டேர்ம்ஸை உருவாக்குவாங்க. அதுல ஒண்ணுதான் பங்க்சுவேட்டட் ஈக்விலிபிரியம். இந்த டேர்மை அறிவியலாளர்கள் பயன்படுத்த முக்கிய காரணம் என்னன்னா பூமியில் உயிர்கள் படிப்படியாகவும் பொறுமையாகவும் பரிணாமம் அடையுதுன்னு உருட்டி விட்டதே இந்த பங்க்சுவேட்டட் ஈக்விலிபிரியத்தின் விரிவாக்கம். ஆனா உண்மையிலேயே பூமியில் அனைத்து உயிர்களும் சடனா தோன்றியிருக்கே தவிர இவங்க சொல்ற மாதிரி பங்க்சுவேட்டட் ஈக்விலிபிரியம் ப்ராசஸ் மூலமா நடக்கல. 1718 பிரெஞ்சு ஜுவாலஜிஸ்ட் ஒரு முக்கியமான தியரியை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா முதுகெலும்புள்ள விலங்குகள் முதுகெலும்பில்லா விலங்குகளாக ஒன்றோடொன்று சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு மாறி இருப்பதாக அவர் குறிப்பிடுறாரு அந்த தியரியில. வழக்கம் போல இதை அறிவியல் கோமாளிகள் ஏத்துக்கல. ஆனா மாலிகுலர் ஸ்டடிஸ் இந்த தியரிக்கு வலு சேர்க்குது. இதன் மூலமா மாடுலேட்டர் தியரின்னு ஒன்று உருவாச்சு. மாடுலேட்டர் தியரியின் ஆதரவாளர்களும் மறைமுக டார்வினின் ரசிகர்கள் தான். அதனால இந்த தியரி மூலமா ஒட்டுமொத்த மரபணு மியூட்டேஷன் மூலமா தான் உயிர்கள் சடனா பரிணமிக்க ஆரம்பிச்சதுன்னு டார்வின் தியரிக்கு வேற ஒரு விதத்துல முட்டு கொடுத்தாங்க. ஆனா இது தூய உருட்டு.
தோராயமா 500,000 தாவர வகைகள் இப்ப பூமியில் இருக்கு. இந்த 500,000 தாவரமும் ஒரே ஒரு சிங்கிள் செல்ட் ஆல்கேல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது கடலில் வாழ்ந்து வந்த 4 வகையான ஆல்கேஸ் நிலத்துக்கு வந்ததும் அதுல ஒரே ஒரு ஆல்கே மட்டும் சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி 500,000 தாவரங்களை உருவாக்குச்சான். 4 ஆல்கேஸ்ல எப்படிடா ஒன்னு மட்டும் இப்பேற்பட்ட அதிசயத்தை பண்ணுச்சுன்னு கேட்டா அதுதான் எவல்யூஷன் அளந்து விடுறானுங்க. உண்மையில் பூ பூக்கும் தாவரங்கள் எப்படி தோன்றியதுன்னு இப்ப வரைக்கும் அறிவியல் உலகம் விளக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா டாவின் தாத்தாவே பூ பூக்கும் தாவரங்கள் வெறுக்கத்தக்க மர்மங்கள்னு அழுதுட்டு போயிருக்காரு. பூக்கும் தன்மை கொண்ட தாவரங்கள் பூமியில் சுமார் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றுது. அதோடு கூட பூச்சிகளும் தோன்றுது. ட்ரில்லியன் கணக்கில் பூச்சிகள் பூமியில் 1/6 அளவோடு பூமியை அதிக எண்ணிக்கையில் ஆண்டு வருது. கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் கூடவே பூக்கும் தாவரங்கள் உருவாகுது. இந்த தாவரங்கள் உருவாக இதுதான் சரியான நேரம்னு யார் தீர்மானிச்சது? கண்டிப்பா பரிணாம வளர்ச்சி கிடையாது. இந்த நேரத்தை தீர்மானிச்சது நிச்சயம் வெளியாட்கள் தான். தாவரங்கள் பெருக பெருக பூச்சிகள் பெருகுது. இரண்டும் ஒன்னோடு ஒன்று கலந்து இன்னைக்கு நாம பார்க்குற இப்பேற்பட்ட இயற்கை எழில் நிறைந்த உலகத்தை உருவாக்குது. பூக்களும் பூச்சிகளும் இயற்கையாக பரிணாமம் அடைந்ததற்கான எந்த ஒரு ஃபாசில் ரெக்கார்ட்ஸும் இல்லை, வேற எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் முழுமையடைந்த தாவரங்களும் பூச்சிகளும் தான் இருக்கையை தவிர பரிணாமத்திற்கு முட்டு கொடுக்கும் ஆதாரங்கள் கிடையவே கிடையாது. மிகவும் பிரபலமான பெப்பர்ட் மாத் பரிணாம கதை மிகப்பெரிய ஃபோர்ஜர்னு எப்பயோ நிரூபிச்சாச்சு. அதை நான் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் எவல்யூஷன் சீரீஸில், அதையும் பாருங்கள். ஆனால் தர்மதுரை போன்ற கோமாளிகள் இன்னமும் இதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு சுற்றுறாங்க. அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸும் இவர் வாயிலிருந்து வரதெல்லாம் திருவாசகம்னு நினச்சி நம்பிட்டு சுற்றுறாங்க. அடுத்த வீடியோவில் 65 மில்லியன் ஆண்டுகளிலிருந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம்.